கூட ஊரடங்கு உத்தரவு போட்டிருக்கு. எங்க பார்த்தாலும் போலீஸா குமிச்சு வச்சிருக்காங்க. பார்த்து போங்க. போலீஸா போடா புண்ணாக்கு. மிலிட்டரியவே மீட் பண்ணுவீங்களா? நாங்க யாருகிட்ட பேசுறீங்க? போலீஸ் யாரா நீ? எந்த ஊரு? கொஞ்ச And bell button, marakama press panunga. Okay, naanga innikku enna seiyaporumna lockdown biryani. Lockdown biryani normally vandu enna indha per vechanu kanaka per ketanga. Kanaka per romba lockdown romba kashtapadranga. So vandu enna panna porumna like sikkama eppadi biryani seiyrendu naanga paathukom. And endu oru vishayathai plan pannama panna ipidha. Plan panni pannanum. Okay. பிரியாணி வந்து ரொம்ப கஷ்டம். மேல வந்து தணல் வைக்கணும், கீழ அடுப்பு வைக்கணும். கீழ அடுப்பு தான் வைக்கிறது, எஸ். ஆனா மேல தணல் வைக்கணும்னு கணக்கு பேர் சொல்றாங்க. இந்த நாட்டுல ஒவ்வொன்னும் ஒரு விதமான பைத்தியம். அவனுக்கு நமக்கு சோறுதான் முக்கியம். ஆரம்பிக்கலாம்ங்களா? சோ வாங்க சமைக்க போலாம். இப்ப வெங்காயம் தேவையான அளவு, பச்சை கொச்சுக்கா தேவையான அளவு, தக்காளி நான் கொஞ்சம் குறைவா யூஸ் பண்ணிருக்கோம், ஆனா கொஞ்சம் கூட போட்டா கொஞ்சம் நல்ல கிரேவி லுக் கொடுக்கும். அண்ட் இஞ்சி வெள்ளை போட்டு அரைச்சி வச்சிருங்க. கொஞ்சம் தண்ணி போட்டு அரைச்சி வச்சிருங்க. அண்ட் பட்டை கிராம்பு அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து ஒன்று ஒன்று கொஞ்சம் போட்டாலே காணும். ஓவராக போடத்தவள. அண்ட் ஆயில் வந்து கொஞ்சம் ஓரளவாக யூஸ் பண்ணுங்கள், நாங்கள் கூட யூஸ் பண்ண மாட்டோம். அண்டு மிளகு வந்து லைக் கொஞ்சம் நாங்கள் வடிவாக யூஸ் பண்ணுறாக்கள், ஸோ அதையும் எடுத்துக்கோங்க. அண்ட் மஞ்சத்தூள் அண்ட் மாஸ்டர் செஃப் அவங்க எங்களோட சூப்பர் மசாலா பிரியாணி மசாலா. அண்ட் சைட் டிஷ்ஷுக்கு தேவையான 4 கால் பொரியல், ஸோ 4 காலையும் ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாலாம் போட்டு. அண்ட் அரிசி நாங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற கீரி சாம்பார், ஸோ அது. அண்ட் கர்ட் இப்போ வெளியால் போக முடியாத, தயிர் சட்டி எடுக்க முடியலை, ஸோ இதை எடுத்து நாங்கள் ஓகே. ஃபஸ்ட்டாக வந்து ஒரு சிக்கன் எடுத்து வடிவாயெல்லாம் க்ளீன் பண்ணின பிறகு நாங்கள் ஒரு அதில் தயிர் ஒரு டேபிள்ஸ்பூன் போட்டாக்கானும் ஒரு தயிரை போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணிடுங்க. எவ்வளோ தூரம் தயிரை போட்டு மிக்ஸ் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் வந்து அந்த சிக்கன் சாஃப்ட்னஸ் கொடுக்கும். ஸோ பாருங்கள் நான் அவ்வளோ வடிவாக மிக்ஸ் பண்ணுறேன்னு. அண்ட் தேவையான அளவு மஞ்சத்தூள். ஸோ நாங்கள் கூட யூஸ் பண்ண மாட்டோம் மஞ்சத்தூள், லைக் லைட்டாக போட்டாலே காணும். இதுவே கூடன்னு சொல்கிறேன், லைக் நீங்கள் ஒரு கொஞ்சமாக போட்டாலே காணும், ஒரு பிஞ்ச் போட்டாலே காணும் மஞ்சத்தூள். ஸோ அதையும் போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணிடுங்க. அண்ட் தேவையான அளவு உப்பு, அதுவும் லைக் நான் கொஞ்சம் குறைய தான் போட்டிருக்கேன். பிறகு வந்து பிரியாணி மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் போட வேண்டியிருக்கோம். நாங்கள் இதில் கொஞ்சம் குறைவாக போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணி, அவ்வளோ தூரம் வடிவாக மிக்ஸ் பண்ணியிருந்தால் தான் ரொம்ப முக்கியம். இதை வடிவாக மிக்ஸ் பண்ணி இன்னைக்கு சமைக்கிறதுக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி வந்து நீங்கள் இதை வந்து ஒரு லஞ்ச் ஷீட்டால் மூடி வந்து நீங்கள் வச்சுருங்க. ஸோ லைக் அவ்வளோ அது மட்டும் நல்லா ஊறி வடிவாக வந்து 1 ஹவரால் நாங்கள் சமைக்கும்போது வடிவாக பர்ஃபெக்டான ஒரு சாஃப்ட்னஸ் லுக் ஒன்று சிக்கன் கொடுக்கும். ஓகே, தென் நாங்கள் அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இது தான் அங்கே தாய்ச்சி நாங்கள் வளமையாக இந்த தாய்ச்சிலாம் வந்து நாங்கள் பிரியாணி செய்வோம். ஸோ இதில் தேவையான அளவு எண்ணெய், உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எண்ணெய் போட்டாலே காணும். கூட போடணும் குறைய போடணும்லாம் இல்லை, ஓரளவு போட்டாலே காணும். தென் பட்டை கிராம்பு எல்லாத்தையும் போட்டு பாருங்கள் டக்கு டக்குன்னு வெடிக்கும். வெடித்தோடனே நாங்கள் எடுத்துருவோம். ஏண்டா கூட எண்ணெய் போடட்டும் இதில். ஸோ எடுத்துட்டு அதை இடிக்க நாங்கள் இடிச்சிருவோம். இடித்த பிறகு தான் போடுவோம். தென் அதுக்கு பிறகு கொஞ்சம் வெங்காயம்,
வெட்னால வெங்காயம் எல்லாம் போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணி லைக் ஒரு பொன்னிறம் வர்ற மாதிரி மட்டும் நாங்கள் வடியாக மிக்ஸ் பண்ணணும். அண்ட் பச்சை கொச்சிக்காய். ஸோ அது நாங்கள் கிட்டத்தட்ட இதில் 6 பச்சை கொச்சை கிட்ட யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் கூட காரம் சாப்பிட்றாக்கள். ஸோ நாங்கள் கூட பார்த்தா பச்சை கொச்சிக்காய் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் கொஞ்சம் கூட போட்டிருக்கோம். உங்களோட காரத்துக்கு அளவாக நீங்கள் வந்து லிமிட் பண்ணிக்கலாம். அண்ட் தக்காளி, தக்காளியும் இதில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 தக்காளி, யா 5 தக்காளி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நாங்கள் பெருசாக வட்டியிருக்கோம். நீங்கள் சின்னதாக வட்டிங்கன்னா டக்குன்னு வந்து கிரேவி லுக் ஒன்று கொடுக்கும். அண்ட் தேவையான அளவு உப்பு வந்து இந்த பச்சை கொச்சிக்காய் வெங்காயத்தோடலாம் மிக்ஸ் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா காணும். அண்ட் அதுக்குள்ளே வந்து இப்போ இறைச்சியை நாங்கள் போட போகிறோம். இந்த இறைச்சிக்குள்ளே வந்து நாங்கள் என்ன சொல்கிறது, வெள்ளைப்பூடு இஞ்சி எல்லாம் அரைச்சி வச்சுருப்போம்ல, அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் அந்த தண்ணியோட வந்து நாங்கள் இந்த தாச்சிக்குள்ளே போட்டுருவோம். ஸோ பாருங்கள், இதுதான் ஃபைனல் லுக். நாங்கள் இறைச்சியில் வந்து வடியாக மிக்ஸ் பண்ண எல்லா மசாலாவும் அண்ட் எங்களோட என்ன சொல்கிறது, வெள்ளைப்பூடு இஞ்சி எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ண இறைச்சியை வந்து இந்த மசாலாவுக்குள்ளே இந்த கிரேவிக்குள்ளே போட்டு இதை வடிவாக மிக்ஸ் பண்ணிடணும். ஏன்னா கிரேவி வந்து இறைச்சியோட மிக்ஸ் பண்ணுற அளவு வந்து மிக்ஸ் பண்ணால் தான் இந்த இதில் இருக்கிற அந்த ஒரு காரம் எல்லாம் வந்து இறைச்சியோட சேரும். ஸோ வடிவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து அதை அவைய போட்டுருவோம். தேவையான அளவு தண்ணி போட்டுருங்க. லைக் இறைச்சிக்கு கொஞ்சம் மட்டுமட்டாக இருக்கிற அளவு தண்ணி போட்டாலே காணும், கூடவாக போட தேவையில்ல. ஸோ போட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. பாருங்கள், இப்போ ஒரு லைட்டாக வந்து ஒரு அவிஞ்சிருக்கு, ரைட்? ஸோ லைட் ஒரு அரை அவியல் வரும்போதே பாருங்கள் தண்ணி ஓரளவு இருக்குது, கொஞ்சம் வழிஞ்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறது வந்து கீரி சம்பா. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஆக்கள் வந்து யூஸ் பண்ணுவாங்க வந்து என்னது, பாஸ்மதி ரைஸ் தான் பிரியாணிக்கு பாஸ்மதி ரைஸ் தான் ஓகேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி இல்லை, கீரி சம்பாலையும் நாங்கள் வந்து பிரியாணி செய்யலாம். ஸோ வீட்டில் இருக்கிற ஆக்கள் வந்து பாஸ்மதி தான் கட்டாயம் வாங்கணும்லாம் இல்லை. கீரி சம்பாவில் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட 1.5 சுண்டு போட்டிருக்கோம். லைக் உங்களோட கப்பு கலவை, லைக் 1 கிலோ இறைச்சிக்கு நாங்கள் கிட்டத்தட்ட 1.5 சுண்டு அரிசி போட்டிருக்கோம். ஸோ அந்த அரிசியை வந்து நல்லா வாஷ் பண்ணி போட்டு நாங்கள் இந்த இதுக்குள்ளே போடுவோம். போட்டுட்டு ஃபர்ஸ்ட் அரிசியால் வந்து அந்த கிரேவியை மூடிடுவோம், சரியா? லைக் அந்த அரிசி ஃபுல்லாக கவர் பண்ணிடும். அதுக்கப்புறம் வந்து லைக் அரிசியில் வந்து கொஞ்சம் அளவு மேலே நிற்கிற மாதிரி தண்ணியை போடுவோம். போட்டுட்டு எங்களோட மாஸ்டர் செஃப் சூப்பர் மசாலாவை வந்து பிரியாணி மசாலாவை வந்து நாங்கள் வடிவாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவோம். அண்ட் தேவையான அளவு உப்பு. அரிசிக்கு லைக் கொஞ்சம் கொஞ்சம் உப்பு போட்டு விட இதெல்லாம் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். பாருங்கள், எங்களோட பிரியாணி ஃபைனலி ரெடி. நல்ல மணக்க மணக்க பிரியாணி இருக்குங்க. அதுக்கப்புறம் சைட் டிஷ்ஷுக்கு போகலாம். இது பச்சடின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பச்சடிக்கு தேவையானது வந்து ஒரு கொஞ்சம் வெங்காயம் அண்ட் கொஞ்சம் பச்சை மிளகாய். அண்ட் கொஞ்சம் தக்காளி, அதையும் போட்டு நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை கொஞ்சம் படியாக உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தயிர். தயிர் வந்து கொஞ்சம் கூடுவாக போட தேவைங்க, கொஞ்சம் குறைவாக போட்டாலே காணும். அண்ட் அந்த தயிரோட வந்து அந்த வெங்காயம் எல்லாம் வடிவாக ஒட்டிடும். ஸோ அதை போட்டுட்டு தென் ஓரளவு உப்பு அண்ட் தேசிக்காய் புளி வந்து கொஞ்சமாக போடுங்க. அண்ட் மிளகு போடுங்க. மோஸ்ட் ஆஃப் தாக்கள் மிளகு போடுறவங்க நினைக்கிறேன். நாங்கள் எல்லாத்துக்குமே மிளகு போடுவோம். அண்ட் 4 முட்டை அவிய போட்டிருக்கோங்க. இதுதான் ஃபைனல் லுக் எங்களோட தக்காளி பச்சடியோட. தக்காளி பச்சடியா வெங்காய பச்சடியா ஏதோ ஒன்றுங்க பச்சடி. அண்ட் இது எங்களோட ஃபைனலாக எங்களோட பிரியாணி ரெடிங்க. பார்த்துக்கோங்க எங்களோட ப்ரெசன்டேஷன் லுக் இது தான். ஸோ எங்களால் முடிஞ்ச அளவு நாங்கள் அவ்வளோ அழகாக செஞ்சுருக்கோம். அவள் லாக்டவுன் பிரியாணி முடிஞ்சு. ஸோ இதில் வந்து என்னென்ன பண்ணியிருக்கோம்னா, எக்ஸ்ட்ராவாக பண்ணியிருக்கிறது வந்து சிக்கன் பீஸ், ஒரு கால் வாங்கி பொரிச்சிருக்கோம், அண்ட் பச்சடி அண்ட் முட்டை, ரைட்? பாருங்கள் ரொம்ப எல்லாம் வேர்த்துருக்கு. அப்போ நாங்கள் தான் சமைச்சேன், நீங்கள் நம்பணும், சரியா? அண்ட் மறக்காமல் வந்து இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிங்னு ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் வரப்போகிற கண்டென்ட்ஸ் எல்லாம் வந்து எந்த மாதிரிலாம் இன்ட்ரெஸ்டிங்காக வேணும் உங்களுக்கு அந்த கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் போடுங்க.
18 வயசு கீழே விழுவாங்க. இதயம் பலவீனமானவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ், இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க. வேலை சொல்லியே கொள்றாங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு தட்டா அந்த வீட்டை உசுறு வாழ முடியும். அடிக்கடி கத்தப்படாது கடுப்பு. So, hi, welcome.